ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், வீட்டிலேயே எப்படி வந்து ப்ரோட்டீன் பவுடர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணாங்க, மெயில் பண்ணியிருக்காங்க, அக்கா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள், ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். குட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கான நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்திருந்தது. இது நல்லாவே வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் கிட்ட பால் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா சுட சுட காய்ச்சின பால். பாலில் பார்த்தீங்கன்னா குட் சோர்ஸ் ஆஃப் கேலரிஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அண்ட் தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கிறதால இது வந்து அளவுக்கு அதிகமான வெயிட்டை வந்து கொடுக்காது, தேவையான வெயிட், சேஃபான வெயிட்டை கொடுக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா கலரிஸை வந்து இது கண்டிப்பாக கொடுக்காது. இருந்தாலும் நீங்கள் இப்போ பெரியவங்க குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ட்ரிங்க்கை. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கொடுக்கலாம், காலையிலையும் நைட்டு. அடுத்ததாக பால் அந்த சூட்டோடையே இருக்கும்போது நம்ம கருப்பு டேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். கொட்டை எடுத்துட்டு நான் வந்து ரெண்டு டேட்ஸ் போடுறேன். ரெண்டு டேட்ஸ் வந்து குழந்தைங்க ஒரு 5 வயசு வரைக்கும் குடிக்க வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு டேட்ஸ் போட்டு கொடுங்க. பெரியவங்களாக இருந்தால் 4 டேட்ஸ் போடலாம். பேரிச்சம் பழத்துலேயும் பார்த்தீங்கன்னா தேவையான ப்ரோட்டீன்ஸ், குட் எனர்ஜி, விட்டமின்ஸ், கால்சியம், அயன், அப்புறம் நேச்சுரல் சுகர் இது எல்லாமே இருக்கிறதால இதுவும் வந்து தேவையில்லாத கெயின் வெயிட்டை வந்து கெயின் பண்ணாது. நம்ம உடம்புக்கு நம்ம ஹைட்டுக்கு தேவையான வெயிட் வந்து இது கொடுக்கறதுல அவ்வளோ சக்தி இருக்குது இந்த டேட்ஸில். நேச்சுரல் ஸ்வீட்னர் இருக்கிறதால நீங்கள் வந்து தாராளமாக ஜூஸ்லேயோ உங்கள் ஸ்நாக்ஸ்லேயோ உங்களோட ரெகுலர் ஃபுட்டில் வந்து டேட்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்தலாம். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 டேட்ஸ் வரைக்கும் சாப்பிட்லாம் பெரியவங்களாக இருந்தால். அண்ட் நார்மல் டெலிவரிக்கான ஃபுட் லிஸ்ட்டில் ரிசர்ச்சில் வந்துட்டு டேட்ஸை கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது நார்மல் டெலிவரிக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. டேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, எல்லாருமே டேட் சாப்பிடலாம். ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு மினிமம் 2 டேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபுட்டில் டேட்ஸை வந்து ரெகுலராக சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக இப்போ இது கூட நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கிட்ட ஆல்மண்ட் பவுடர், அதாவது பாதாம் வந்து பவுடர் பண்ணி அதை வந்து சேர்க்குறேன். இது எப்படி பவுடர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பாதாமை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், எண்ணெய் விடாமல் வெறும் வாணலியில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை ஆற விட்டுட்டு அப்புறமா பவுடர் பண்ணுங்கள். அந்த பவுடரை வந்து இப்போ இந்த சூட்டோடையே கலக்கி விட்டுருங்க. கண்டிப்பாக சூட்டோட கலக்கிறதாலே இது கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் நல்லா ஆற்றிக்கோங்க, இல்லைன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாதாமில் ஃபேட்டும் கலரிஸும் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 100 கிராம் பாதாம்லேயே பார்த்தீங்கன்னா 50 கிராம் ஃபேட் கிடைக்கிது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், பட் 5-10 பாதாம் மட்டும் எடுத்துக்கோங்க. வெயிட் கெயின், அதாவது வெயிட் ஏறணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு 1/2 கப், அதாவது 23-25 ஆல்மண்ட் பாதாம் வந்து சாப்பிட்லாம். நமக்கு அவ்வளவையும் அப்படியே சாப்பிட ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அதனால தான் பவுடர் பண்ணி நம்ம பாலெலாம் கலந்து குடிக்கிறோம். இந்த டேட்ஸும் பாதாம் பவுடரும் எல்லாம் வந்து எசன்ஸ் இறங்கணும், அதனால ஒரு 2 மினிட்ஸ் கப்லேயே விட்டுருங்க. அதாவது சூடு பொறுத்து குடிக்கிற அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க. இப்போ பெரியவங்களாக இருந்தால் நைட்டு வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா காலையில் ஏர்லி மார்னிங்கும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியும் வந்து ஒவ்வொரு கிளாஸ் இது கொடுங்க. ட்ரஸ்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் 10 டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக 3-4 kgs வரைக்கும் ஏறி இருக்கும் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது. பட் இது கூட நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயினில் நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். டெய்லி காலையிலையும் மத்தியானமும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பனானா சாப்பிடுங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 வாழைப்பழம் சாப்பிடணும், காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம், மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம். அதே மாதிரி உங்களோட உணவில் தயிர் வந்து கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. தயிரில் வந்து நல்ல விதமான ஃபேட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடம்பு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். இது தவிர சீஸு, பட்டர் அதையும் சேர்த்திக்கோங்க. இது இல்லாமல் எல்லா வகையான நட்ஸும் சேர்த்திக்கோங்க. அதை தவிர ரொம்ப முக்கியமான விஷயம், வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 தடவை சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்திக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்குல வெயிட் கெயினுக்கான கண்டென்ட் நிறையவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி வந்துருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃபீட்பேக் படிக்கிற நிறைய பேருக்கு உங்களோட கமெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நான் திரும்ப வரேன். கீப் வாட்சிங், பாய் பாய்.